creative maths and English. ஏற்கனவே இணையதள வழி பேச்சு போட்டி நடத்தப்படும் என்று கூறப்பட்டு இரண்டு பிரிவுகளாக இப்பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டன. முதல் பிரிவு 11 வயது முதல் 15 வயது வரையும், இரண்டாம் பிரிவு 16 வயது முதல் 20 வயது வரையும் பேச்சு போட்டி நடத்தப்பட்டது. பேச்சு போட்டிக்கான தலைப்பு அப்துல் கலாமின் கனவும் இந்தியாவும். இதில் அதிகமான மாணவிகள் இப்போட்டியில் பங்கு பெற்று அதில் 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் 50 மதிப்பெண்கள் பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இனி இந்த பேச்சு போட்டியில் அதிக மதிப்பெண்கள் பெற்று பரிசுகள் பெற வேண்டுமெனில் அது உங்களது லைக்ஸ் வியூஸ் கமெண்ட்ஸை பொறுத்தது. லைக்ஸ் வியூஸ் கமெண்ட்ஸ் அதிகமாக பெறும் மாணவிகளுக்கு மதிப்பெண்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மதிப்பெண்களுடன் சேர்த்து மதிப்பெண் வழங்கப்படும். அதில் அவர்களுடைய பரிசு நிர்ணயிக்கப்படும். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிகமா இந்த வீடியோஸை பார்த்து பிள்ளைங்க பரிசு வாங்க ஆதரவு கொடுங்க. இரண்டாம் பிரிவு 16 வயது முதல் 20 வயது வரை போட்டியாளர் பெயர் ஷீபா. இவர் குறிப்பிட்ட மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஆயினும் உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸ் வியூஸை பொறுத்து இவருக்கு பரிசு வழங்கப்படும். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போட்டியாளருக்கு ஆதரவு கொடுங்க. உழிப்படாத கல் சிலையாவதில்லை, அதுபோல உழைப்பு இல்லாத கனவு நனவாவதில்லை. அவையோர் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் இப்பொழுது அப்துல் கலாமின் கனவுகளும் இந்தியாவும் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பகிரலாம் என வந்துள்ளேன். இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற புனித தலங்களில் வடக்கே இருப்பது காசி, தெற்கே இருப்பது ராமேஸ்வரம். அத்தகைய புகழ்பெற்ற ராமேஸ்வரத்தில் 1931 ஆண்டு அக்டோபர் 15 நாள் அவுல்பக் ஜெயின் அலாவுத்தீன் மரக்காயர் ஆசியம்மா என்ற தம்பதியருக்கு மகனாக ஏழை குடும்பத்தில் பிறந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர்கள் இளைஞர்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர். தூக்கத்தில் வருவது கனவல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று கூறியவர். இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்று அப்பொழுதே கனவு கண்டிருந்தார். 1998 ஆண்டு இந்திய விஷன் 2020 என்ற புத்தகத்தை எழுதினார். அதன் முக்கிய சாராம்சமாக சில துறைகளை குறிப்பிட்டிருந்தார். வேளாண்மை, கல்வி, உடல்நலம், வேலை வாய்ப்பு என எல்லா துறைகளிலும் இந்தியா வளர்ச்சி பெற்ற நாடாக அமைய வேண்டும், இந்தியாவின் வறுமை ஒழிய வேண்டும் என்று கனவு கண்டிருந்தார். அவர் கனவு பலித்ததா? அதில் நடந்ததும் நடக்காததும் என்னென்ன? இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் கல்வி பயில வேண்டும், அனைவருக்கும் தரமான கல்வி வழங்க வேண்டும், விஞ்ஞானிகளாக அறிவியல் அறிஞர்களாக கொண்ட சிறந்த நாடாக விளங்க வேண்டும் என்று கனவு கண்டிருந்தார். நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்பதை நாம் நன்கு அறிவோம். ஒரு நாட்டின் விவசாயம் வளர்ச்சியடைந்தால் பஞ்சம், பசி ஆகியவை வெகுவாக குறையும். 20 வருடங்களுக்கு முன்பு அப்துல் கலாம் கண்ட கனவு நிறைவேறி விட்டதா என்றால் நிச்சயம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவரது கனவை நிஜமாக்க நாம் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும். அவரவர் துறைகளில் உழைக்க வேண்டும். தனி மனிதனாக நாம் அனைவரும் உயர்ந்த நிலை அடைவோமானால் நிச்சயம் நாடு வல்லரசாகும். இந்த ஆண்டு முடியாமல் போனாலும் இனி வருகின்ற ஆண்டுகளில் கலாமின் கனவை நிறைவேற்றத்தான் போகிறோம். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் என்றிராமல் பிறந்தோம் சாதித்தோம் என்றிருக்க வேண்டும் என்று கூறி என் சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.